நடிகர் கமலஹாசன் சரிகா தம்பதியரின் மூத்த வாரிசு ஸ்ருதிஹாசன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் லக்கெனும் ஹிந்தி படத்தில் நடிகையாக அறிமுகமானார் சூர்யா நடிப்பில் வெளியான ஏழாம் அறிவு படத்தின் மூலம் தமிழிலும் நடிகையாக அறிமுகமானார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் நடித்து வரும் ஸ்ருதிஹாசன் சினிமாவிற்கு வந்து பதிமூன்று ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார் இதற்காக நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் ஸ்ருதிஹாசன் கூறுகையில் திரையுலகில் நடிகையாக அறிமுகமாகி பதிமூன்று ஆண்டுகளை அற்புதமான ஆண்டுகளாக நிறைவு செய்திருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் ரசிகர்களின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் படப்பிடிப்பு தளத்தில் பணியாற்றி கொண்டே இந்த பதிமூன்று ஆண்டு நிறைவை உற்சாகத்துடன் கொண்டாடுகிறேன் என்னுடைய திரையுலக வாழ்க்கை ஒரு மாயாஜாலம் மிக்கது திரைப்படத்தில் நடிப்பேன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை ஏதேனும் எனக்கு விருப்பமான துறையில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது அதே தருணத்தில் எனக்கு விருப்பமான வேலையை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டேன் மாயாஜாலம் மிக்கதாக கடந்த பதிமூன்று ஆண்டுகள் கழிந்தது ஒரே ஒரு படத்தில் தான் நடிப்பேன் என நினைத்திருந்தேன் அதே தருணத்தில் நான் நடிகையாக இருக்க வேண்டும் என்றும் நினைக்கவில்லை பிறகு அதனை நேசிக்க கற்றுக்கொண்டேன் சினிமா என் வாழ்க்கையில் மிக பெரிய மகிழ்ச்சியாக மாறியுள்ளது இதற்கு நான் உண்மையில் நன்றி உள்ளவளாக இருக்கும் வகையில் வாழ்க்கை என்னை மாற்றி அமைத்திருக்கிறது வெற்றி தோல்விகளை எப்படி எதிர்கொள்வது என்பதையும் நம்பிக்கையுடன் எப்படி பணியாற்றுவது என்பதையும் கதைகளை கேட்பதிலும் அதனை தேர்ந்தெடுப்பதிலும் அதில் உள்ள நேர்மறையான விஷயங்களை பாராட்டுவது எப்படி என்பதையும் கற்றுக்கொண்டேன் இதனை இதற்கு முன் கற்றுக்கொண்டது இல்லை எனக்கு கிடைத்து வரும் அன்பு மற்றும் பாராட்டிற்கு நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் பதிமூன்று ஆண்டுகளாக என் மீது மாறாத அன்பு காட்டி வரும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி 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 என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் கோஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வெள்ளை கலர்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்